வணக்கம். என்னோடய பேர் கனகம். கன்னியாகுமரி மாவட்டம். நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குரூப் டூ ஜேர்னின்னு பார்க்கும்போது இது ரொம்ப பெருசு. 2022 ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து நான் வீட்டில் உட்காந்து தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணதுனால உடனே மெயின்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இது என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அதனால் என்ன பண்ணணும், எப்படி எழுதணும், எப்படி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது, மெயின்ஸ் ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் எதுவுமே தெரியாது, ஐடியா இல்லை. ஸோ ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு போக முடியாது. ஏன்னா ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறேன், ப்ளஸ் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அப்போ வீட்டில் உட்காந்தே படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த சுரேஷ் பாடசாலையில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் மெயின்ஸ் எழுதுனதில்லை, இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெஸ்ட்டு 1, 2, 3 அப்படி லைனாக வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அனுப்புவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடித்து அந்த ஆன்சர் ஷீட்டை நம்ம ஆன்சர் படிச்சுட்டு ஆன்சர் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணி நம்ம அனுப்புவோம். அவங்க அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஃபீட்பேக்குன்னு சொல்லும்போது நார்மலாக இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க அப்படின்ட்டு இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டினையுமே ரீட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, இன்னும் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம், இந்த கொஸ்டினுக்கு வந்து படம் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு பிக்சர் வரைங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அது முடிஞ்ச பிறகு தான் ரெண்டாவது டெஸ்ட்டுக்குள்ள மெட்டீரியல்ஸ் வரும், நம்ம அதை எழுதி அனுப்போம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால 1 வீக்குக்கு ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி தான் என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. என்னோடய டெஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கும் 10th டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நம்ம படித்ததெல்லாம் அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு 10 லைன் இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஒரு 15 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபீட்பேக்கு கேட்டு கேட்டு அந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் சுருக்கி பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதே நேரம் அவங்க வந்து கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நம்ம ஆன்சர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் கேட்டு என்னாலே கரெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருந்தேன். ரெண்டாவது ரெண்டு ஸ்பெஷல் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இப்போது நான் வந்து இப்படி படித்து படித்து எக்ஸாம் எழுதிட்டே இருந்தேன். ஆனாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு. மெயின்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே சரி வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குவோம், நியூஸ் பேப்பர் படித்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர் வாங்கினேன். பட் அதை படிக்கிறதுக்கு டைம் இல்லை. வாங்கி வச்சதோட சரி, ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி நம்ம சப்ஜெக்ட் படித்து எக்ஸாம் எழுதி பார்க்குறது டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் டைம் இருந்துச்சு. ஸோ நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்க முடியலை. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பயமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் அகாடமியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக மெட்டீரியல், நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை படிக்கும்போது தான் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு, சரி நம்மளால் பண்ண முடியும், ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக குரூப் டூ மெயின்ஸ்னு பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரிலேட்டட் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம சுரேஷ் அகாடமியில் கொடுத்த மெட்டீரியல்ஸ்லேருந்துமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு, அதனால் நல்லா பண்ண முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சுரேஷ் அகாடமியில் ஒரு பேப்பர் கம்ப்ளீஷன் நம்மளால் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக எந்த எக்ஸாம்னாலுமே பேப்பர் கம்ப்ளீஷன் நம்மளால் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் வந்து மெயின்ஸில் எப்படி கொடுத்துருப்போம், 6 மார்க்குக்கு 1/2 பேஜ் கொடுத்துருப்பாங்க, 12 மார்க்ஸ்க்கு வந்து 1.5 பேஜ் கொடுத்துருப்பாங்க. இதுவே சுரேஷ் அகாடமியோட ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா 6 மார்க் கொஸ்டின்ஸுக்கு வந்து 3/4 பேஜ் கொடுத்துருப்பாங்க, 12 மார்க்குக்கு 2 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அந்த பேப்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் போய் பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த டைமுக்குள்ளே குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும். ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், அவங்க வந்து கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ படித்தோன்னா அதை நினச்சி நம்ம பயப்படவே வேண்டாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று மெட்டீரியல்ஸுமே அப்படி தான் இருக்கும், ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகாது, எல்லாமே வந்துடும். நம்மளால் வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து படிக்கிறது, நமக்கு வேலை வந்து அந்த அவங்க அனுப்புகிற மெட்டீரியல்ஸை படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ எல்லாத்தாலையுமே இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாது இல்லையா. இப்போ ப்ரிலிம்ஸ் வந்துட்டு நமக்கு அப்ஜெக்டிவ் டைப், நம்ம வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு 2-3 டெஸ்ட்டு கொஞ்சம் டெஸ்ட்டு வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸுன்னு சொல்லும்போது பேப்பர் கம்ப்ளீஷன் வேணும், கண்டென்ட் வந்து நல்லா கொடுக்கணும். ஏன்னா கண்டென்ட்டுங்கிறது எல்லாருமே படிக்கிறத கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து மற்றவங்களோட பேப்பரை விட நம்ம பேப்பரை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
தெரியணும். ஸோ அந்த ஃபீட்பேக்கெல்லாம் கேட்டு கேட்டு நம்மளே நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம வந்து கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து போச்சு. எல்லாருமே இன்ஸ்டியூட் போனோம், ஆனால் வந்து எல்லாருமே போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது. அப்படி இன்ஸ்டியூட் போக முடியலை, வீட்டில் உட்காந்தே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுரேஷ் பாடசாலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது, நம்மக்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குது, நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, மெட்டீரியல்ஸ் இருக்குது, எல்லாம் இருந்தாலுமே நமக்கு வீட்டில் உட்காந்து ஃப்ரீயாக படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி சப்போர்ட் ஒரே ஒருத்தங்க தான், என்னோடய ஹஸ்பண்டு தான். இந்த சக்ஸஸ் வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான், இனிமேல் வரக்கூடிய சக்ஸஸ்க்கும் காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். குரூப் டூன்னு இல்லை, குரூப் ஒன்று வரைக்குமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாமில் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியலை அப்படின்னாலுமே அதை உட்காந்து ஃபீல் பண்ணி வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது விட, ஏன்னா டைம் வந்து போனால் கிடைக்காது, அதுக்கு உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறத நெக்ஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உட்காந்து படிக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் இப்போவே நான் சொல்கிறேன், இப்போ வந்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் குரூப் ஒன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க, குரூப் ஒன் வந்து ஒருவேளை முடியலைன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் டூ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருப்போம். ஏன்னா நம்ம எல்லாமே குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அப்போ குரூப் டூக்கு வந்து ஃபுல் ரிவிஷன் தான் பண்ணணும். அப்போ திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து குரூப் டூ வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஒரு எக்ஸாம் போச்சுதுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த படித்த நாலெட்ஜை வச்சு இன்னொரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.